அவர் எரிகோவில் நுழைந்து அதன் வழியாக நடந்து போகும்போது ஆயக்காரருக்கு தலைவனும் செல்வந்தனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க விரும்பினார். அவன் குள்ளனானபடியால் மக்கள் கூட்டத்தில் அவரை காண முடியாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது நிமிர்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் வேகமாய் இறங்கி மகிழ்ச்சியோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட அனைவரும், இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் செல்வங்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் நான்கு மடங்காக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.